வணக்கம் நேர்களை, மற்றும் ஒரு காலை வேளையிலே வணக்கம் தமிழுலகின் இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக சந்திப்பதன் மகிழ்ச்சி. வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை 12ஆம் தேதி, 7ஆம் மாதம் 2021. நம்முடைய எண்ணங்களை நாம் மறைத்தாலும் நமது செயல்கள் அவற்றை அம்பலப்படுத்திவிடும். மேரி கிளாட்சனினுடைய சிந்தனை அது. இன்றும் அனுசரணை வழங்குகின்றார்கள் நெஸ்டமோல்ட். நெஸ்டமோல்ட்டினுடைய அனுசரணைகளை வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலில் ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். கொரோனா சட்டங்களை காரணம் காட்டி மக்களின் ஆர்ப்பாட்டங்களை தடுப்பதை ஏற்க முடியாது. ஐநாவின் வதிவிட பிரதிநிதி அரசுக்கு எச்சரிக்கை என்று சொல்லி இன்றைய வலம்புரை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது அமைச்சரவையில் அதிரடி மாற்றம், இரு அமைச்சர்கள் பதவி இழப்பர், அமைச்சர் கம்மன்வில மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அடுத்து அரசியலில் முக்கிய திருப்பம் என்று ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கும்போது, அரசியலிருந்து வெளியேறுமா சுதந்திர கட்சி, 21 கோட்டாவுடன் முக்கிய பயிற்சி, கொழும்பு அரசியலில் பரபரப்பு என்று இன்றைய காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. வீட்டு திட்ட விவகாரம் மேல்முறையீட்டுக்கு காலை இல்லை நீடிப்பு, 16 வரை முறையிடலாம் என்று சொல்லி யாழ் அரசு அதிபரனுடைய புகைப்படத்தோடு உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. தொற்று நோய் பரவல் அபாயத்தை கருத்தில் கொண்டு நாட்டை மீள திறப்பது தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்து என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு காணப்படுகிறது. இவைதான் இன்றைய 5 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றன. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். வழிமை போல நாங்கள் இன்றைய ஈழநாடு பத்திரிகையை முதலில் எடுத்துக்கொள்வோம். அமைச்சரவையில் அதிரடி மாற்றம், இரு அமைச்சர்கள் பதவி இழப்பர், கேள்விக்குறியோடு அந்த செய்தி இருக்கிறது. அமைச்சர் கம்மன்வில மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அடுத்து அரசியலில் முக்கிய திருப்பம் என்று காணப்படுகிறது. ஆளும் பொதுஜன முன்னணிக்கு முரண்பாடுகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமைச்சரவையில் அதிரடியான மாற்றம் ஒன்றை செய்வதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ திட்டமிட்டுள்ளார் என கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. இதன்படி 2 பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் அமைச்சர் பதவியை இழக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதன் அடிப்படையில் அந்த அமைச்சரவையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் தொடர்பில் நிதியமைச்சராக ஃபெசில் ராஜபக்ஷ பதவியேற்ற கையோடு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முற்றும் பொழுதான அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொள்ள உத்தேசித்திருந்த போதிலும் பின்னர் அத்திட்டம் பிற்போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்விலவிற்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை அமைச்சரவை மாற்றம் பிற்போட்டமைக்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களில் இருவர் அந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது தமது பதவிகளை இழக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. தற்போது அமைச்சர்களது அதிகாரிகளினதும் செயற்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் மதிப்பாய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர் உதயகம்மன்விலவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் 19-20ஆம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். 20ஆம் தேதி வாக்கெடுப்பு இடம்பெறும் அதன் பின்னரே அமைச்சரவையில் அதிரடியான மாற்றம் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுவதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி நிறைவடைகிறது. அமைச்சரவையில் அதிரடி மாற்றம், இரு அமைச்சர்கள் பதவி இழப்பர் என்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதன் கீழே உதய கம்மன்விலவினுடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. அமைச்சர் பதவி இல்லாமல் போவது குறித்து கவலைப்படப் போவதில்லை உதய கம்மன்வில கூறுகிறார் என்று இருக்கிறது அந்த செய்தி. எனது அமைச்சர் பதவியை மீள பெற்றுக்கொள்ள அல்லது மாற்றியமைக்க ஜனாதிபதிக்கு பூரண அதிகாரம் இருக்கிறது. அது தொடர்பில் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனெனில் அமைச்சர் பதவியுடன் நான் அரசுக்கு வரவில்லை. எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெறுமா இல்லையா என்பதை எதிர்வரும் 20ஆம் தேதி அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு பலிசக்தி அமைச்சர் உதய கம்மன்வில தெரிவித்திருக்கிறார். ஹங்கவல்ல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கும் போது, பிரதமரின் பரிந்துரைகளுக்கு அமைவாக ஜனாதிபதிக்கு எந்த ஒரு அமைச்சர் பதவியும் மீளப்பெற முடியும், அதனை மாற்றியமைக்கவும் முடியும். அந்த வகையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் அமைச்சர் பதவியை என்னிடமிருந்து பெற்று வேறு யாருக்காவது வழங்குவதற்கு தீர்மானித்திருந்தால் அதற்கு நான் தயார். ஏனெனில் நான் அமைச்சர் பதவியுடன் அரசுக்கு வரவில்லை. அதனால் எப்போது வேண்டுமானாலும் அதனை வழங்கிவிட்டு செல்ல வேண்டும். நான் செய்த நன்மைகளை தவிர வேறு எதனையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. எரிபொருட்களின் விலை அதிகரிக்க அரசு தீர்மானிக்கவில்லை. நான் அமைச்சரவைக்கு தெரிவித்திருந்தால்தான் விலை அதிகரிப்பு இடம்பெற்றது என அரசியலில் இருந்து யாரும் தெரிவிக்காததாக எனக்கு தெரியாது. அவ்வாறு யாரும் தெரிவித்திருந்தால் அது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் அரசை வழிநடத்துவது நான் அல்ல, மாறாக ஜனாதிபதியும் அமைச்சரவையும் ஆகுமென்றேன். இதுவரையில் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஐக்கிய மக்கள் சக்தி எனக்கு எதிராக கொண்டு வந்திருக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முகம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்.
பெசில் ராஜபக்ஷ எனக்கு ஆதரவு அளிப்பாரா இல்லையா என்று நம்பிக்கையில்லா எதிர்கால விடயங்கள் தொடர்பில் எனக்கு தெரியாது. எனினும் எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெறுமா இல்லையா என்பதை எதிர்வரும் 20ஆம் தேதி மாலை இடம்பெறும் வாக்களிப்பில் தெரியவரும். அதுவரையில் சற்று பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி அமைச்சு பதவி இல்லாமல் போவது குறித்து கவலைப்பட போவதில்லை. உதய கமன்வில தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருப்பதை காணுகிறோம். இரண்டு செய்திகளும் அமைச்சரவையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் தொடர்பாகவும் அந்த அமைச்சரவைக்கு பின்பு உதய கமன்வில தன்னுடைய அமைச்சர் பதவி மாற்றப்படுமா இல்லாமல் செய்யப்படுமா என்ற விடயம் தொடர்பிலே ஊடகவியலாளர்கள் கேட்கும்போது அதற்கு இவ்வாறு உதய கமன்வில பதில் அளித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நெஸ்டமோல்ட். தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய மேலும் சில செய்திகளை பார்க்கலாம். அடக்குமுறையை அரங்கேற்றும் அரசின் தனிமைப்படுத்தல் சட்டம் சமூகத்தில் அச்சம் இது என்கிறார் விஜயதாசன். கொரோனா வைரஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கான அரசின் தனிமைப்படுத்தல் சட்டம் மூலம் அடக்குமுறை தொடங்கப்படும் என்ற சமூக அச்சம் இருக்கிறது. இவ்வாறு ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது 1897 மூன்றாம் இலக்க தனிமைப்படுத்தல் கட்டளை சட்டம் பிரிட்டன் ஆட்சியின் போது நம் நாட்டில் இயற்றப்பட்டது. சுமார் 124 ஆண்டுகள் இதுபோன்ற தொற்று நோய் பரவும் காலத்தில் அமல்படுத்தப்பட்டு வந்தது. கொரோனா நோய் தொற்றின் தொடக்கத்தில் இருந்து இந்த சட்டம் நம் நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. இந்த சட்டங்கள் இந்த நாட்டில் தொற்று நோய் பரவுவதை குறைக்க போதுமானதாக இருந்தன. இருப்பினும் அரசமைப்பின் 8வது திருத்தத்தின் எல்லைக்கு வெளியே இருக்கும் வெளிநாட்டிற்கு பொருந்தக்கூடிய சட்டங்களை அமல்படுத்த சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். எனினும் அதுபோன்ற ஒரு சட்டத்தை ஒரு இறை ஆண்மை கொண்ட நாடாக நிறைவேற்ற இந்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொரோனா தொற்று நோய் அடக்குவதற்கான எல்லைக்கு வெளியே இது தொடர்பாக ஒரு பெரிய சமூக பீதியை கொண்டுவர கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது என்றார் என்று சொல்லி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருந்த கருத்தை அடிப்படையாக கொண்டும் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அடக்குமுறையை அரங்கேற்றும் அரசின் தனிமைப்படுத்தல் சட்டம் சமூகத்தின் அச்சம் இது என்கிறார் விஜயதாஸ் என்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. அருகில் இடம் பிடித்திருக்கும் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கும்போது ஜனாதிபதிக்கு அடுத்ததாக அதிகாரம் மிக்கவராக ஃபசில், நல்லிணக்க விவகாரங்களையும் அவரே கையாழ்வார். அமைச்சர் ஃபசில் ராஜபக்சவிற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளனவென சுட்டிக்காட்டியிருக்கும் கொழும்பு ஊடகம் ஒன்று அந்த அதிகாரங்கள் மூலமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு அடுத்து நாட்டில் அதிகாரம் மிக்கவராக ஃபசில் ராஜபக்ஷ வலுப்பெற்றுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் வெளியிடப்பட்ட 9 பக்கங்கள் கொண்ட வர்த்தமானியில் ஃபசில் ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் குறித்து இருக்கிறது. ஃபசில் ராஜபக்சவே இனிமேல் நல்லிணக்க விடயங்களையும் அரசாங்கத்தின் சார்பாக கையாழ்வார் எனவும் இதன் காரணமாகவே கூட்டமைப்பின் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடனான சந்திப்பு பிற்போடப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நல்லிணக்கத்தை தவிர தேசிய கொள்கை வகுப்பு சர்வதேச நிதி நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு அனைத்து அமைச்சுக்களுடனான ஒருங்கிணைப்பு என பல்வேறு பொறுப்புகளுக்கு ஃபசில் ராஜபக்சவிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஜனாதிபதிக்கு அடுத்ததாக அதிகாரம் மிக்கவராக ஃபசில், நல்லிணக்க விவகாரங்களையும் அவரை கையாழ்வார் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. கொரோனாவினால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை இங்கே காணப்படுகிறது. மொத்தமாக 3502 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 35 பேர் நேற்றைய தினம் மரணமடைந்திருப்பதான செய்திதான் இருக்கிறது. மேலும் 35 பேர் மரணம், மொத்த உயிரிழப்பு 3502 என்று காணப்படுகிறது. இலங்கையிலேயே மேலும் 35 கொரோனா தொற்றாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சுகாதார சபையில் பணிப்பாளர் நாயகமும் விசேட மருத்துவ நிபுணருமான அசேல குணவர்த்தன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். 18 பெண்களும் 17 ஆண்களும் இவ்வாறு உயிரிழந்தார்கள் என்று சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களினுடைய மொத்த எண்ணிக்கை 3502 ஆக அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. குடியியல் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக பிரேம் சங்கர் நியமனம் என்று சொல்லி அவருடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி இருக்கிறது. மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம் சங்கர் மீண்டும் யாழ்ப்பாணம் குடியியல் மேல்முறையீட்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதம நீதியரசர் இந்த நியமனம் திங்கட்கிழமை நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கியுள்ளார். யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம் சங்கர் சுமார் 10 மாதங்களின் பின்னர் குடியியல் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் யாழ்ப்பாணம் குடியியல் மேல்முறையீட்டு மேல் நீதிமன்ற அமர்வை மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அன்னலிங்கம் பிரேம் சங்கர், ராவுத் லெப்பை, அப்துல் மனாஃப் ஆகிய இருவரும் நாளை திங்கட்கிழமை முதல் முன்னெடுப்பார்கள். அதைவிட 2018 மே 26ஆம் தேதி தொடக்கம் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அன்னலிங்கம் பிரேம் சங்கர் கடமையாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அந்த செய்தி இருக்கிறது. குடியியல் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக பிரேம் சங்கர் நியமனம் என்றிருக்கிறது அந்த செய்தி.
சுதந்திர கட்சி வெளியேறுவதனால் அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. ராஜாங்க அமைச்சர் திலும் அமுலுக்கம கருத்து. ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன முன்னணி கூட்டணியில் இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேறுவதனால் அரசின் இருப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் கடந்த பொது தேர்தலில் தாமரைமுட்டு சின்னத்தில் போட்டியிட்டதனாலேயே மக்களின் ஆதரவை பெற்றதாகவும், இவ்வாறு போக்குவரத்து மற்றும் சமுதாய பலி சேவைகள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுலுக்கம தெரிவித்திருக்கிறார். ஆளும் தரப்பினர் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பிரதிநிதித்துவப்படுத்திய உள்ளார்கள். 2020 இடம்பெற்ற பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான தாமரைமுட்டு சின்னத்தில் போட்டியிட்டது. இதன் காரணமாகவே அவர்களுக்கு 2-3 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது. தனித்து சென்றிருந்தால் 2018 உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிடைக்கப்பெற்ற பெறுபவர்களை சுதந்திர கட்சிக்கு கிடைக்கப்பெற்றிருக்கும். வேறு கட்சி என்ற அடிப்படையில் சுதந்திர கட்சி அரசுடன் பேச்சை முன்னெடுக்க முடியும். விரும்பினால் அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட முடியும். விரும்பாவிடின் அரசில் இருந்து தாராளமாக வெளியேற முடியும். எவரும் தடை விதிக்கவில்லை. இருந்தாலும் வெளியேறுவதனாலும் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. எனினும் சுதந்திர கட்சியின் குறைந்தபட்ச உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகிக்கிறார்கள். அரசில் இருந்து கொண்டு அரசுக்கு எதிராக செயற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேறிய அரசுக்கு எதிராக போராடினோம். அதனை போன்று சுதந்திர கட்சியும் அரசில் இருந்து வெளியேற போராடலாம் என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கிறோம். சுதந்திர கட்சி வெளியேறுவதனால் அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. ராஜாங்க அமைச்சர் திலும் அமுலுக்கம கருத்து என்றிருக்கிறது அந்த செய்தி. நேற்று 1507 பேருக்கு கொரோனா தொற்று என்று ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே இலங்கையிலே கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1507 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்திருக்கிறது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 274538 அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அத்துடன் தொற்றுக்குள்ளாக பாதிக்கப்பட்ட மேலும் 1598 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாட்டிலே கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 244437 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களினுடைய எண்ணிக்கை 26599 அதிகரித்திருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். நேற்றும் 1507 பேருக்கு கொரோனா தொற்று என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. மாணவர்களின் கோரிக்கை அடுத்து பரீட்சை திணைக்களங்களில் வந்தது மாற்றம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. 2021 ஜிசிஇ உயர்தர மற்றும் தரம் 5 பெருமை பரிசல் பரீட்சைகளுக்காக முன்னர் அறிவிக்கப்பட்ட திகதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சு நேற்று அறிவித்திருக்கிறது. தரம் 5 பெருமை பரிசல் பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் 3 தேதியும் உயர்தர பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் 4 தேதி முதல் 31 தேதி வரையும் நடத்த உள்ளதாக கல்வி அமைச்சு ஏற்கனவே அறிவித்திருந்தது. எனினும் அதிகமான மாணவர்கள் தமக்கான பாட விதானங்கள் உரிய முறையில் நிறைவு செய்யப்படாததனால் பரீட்சையை பிற்போடுமாறு கோரியுள்ளனர் என்று கல்வி அமைச்சர் ஜிஎல் பேரிசன்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பரீட்சைகள் தொடர்பில் மேலும் ஆராய்ந்த பின்னர் பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகள் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில ஃபெரேரா நேற்று தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. மாணவர்களின் கோரிக்கை அடுத்து பரீட்சைகளின் திகதிகளில் மாற்றம் வந்ததாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தரம் 5 பிலமை பரிசில் ஜிசிஇ உயர்தர பரீட்சை என்பன குறித்த திகதிகளில் நடைபெறாத புரிதொரு திகதி அறிவிக்கப்படும் என்ற விடயமாகவே இந்த செய்தி இருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் 2 உட்பட வடக்கில் நேற்று மட்டும் 66 தொற்றாளர்கள் என்றொரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 2 உட்பட யாழ்ப்பாணத்தில் 48 பேர் நேற்று தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். யாழ் பொதுநா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று 850 பேரின் மாதிரிகள் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதிலேயே 66 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன்படி பருத்தத்துறை சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் 18 பேருக்கும், சங்கானையில் 16 பேருக்கும், பருத்தத்துறையில் 5 பேருக்கும், யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையில் 5 பேர் எனவும், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2, நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் 1 என யாழ் மாவட்டத்தில் 48 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் 5 பேருக்கும், முசலி மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 7 பேருக்குமாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதேபோல ஊனகிரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 2, பவுனி அசித்த ஆயுர்வேத ஆதர வைத்தியசாலையில் 4 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் 2 உட்பட வடக்கில் நேற்று மட்டும் 66 கொரோனா தொற்றாளர்கள் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளைக்கு பின்பு இணைய பத்திரிகைகளினுடைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம்.
விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். இன்றும் அனுசரணை வழங்குகின்றார்கள் நெஸ்டமோல்ட். நெஸ்டமோல்டினுடைய அனுசரணைகளை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளின் செய்திகளை இந்த மணி நேரத்தில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகைக்கு செல்லலாம். தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் இன்று அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பது, தொற்றுநோய் பரவல் அபாயத்தை கருத்தில் கொண்டு நாட்டை மீள திறப்பது தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்து என்று இருக்கிறது அந்த செய்தி. நாட்டில் அத்தியாவசியமற்ற சேவைகளுக்காக பயணக்கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பிலான அரசாங்கத்தின் தீர்மானத்தினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. நாட்டை மீண்டும் திறப்பது பொருளாதாரத்தின் முக்கிய படியாகும். எனினும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சுகாதார வழிகாட்டல்களின் அடிப்படையில் தற்போதைய தொற்று நோயின் நிலைமையினை கருத்தில் கொண்டு தீர்மானங்களை மேற்கொள்வது அவசியமாகும் என சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் கொலம்பகே தெரிவித்திருக்கிறார். பிசிஆர் பரிசோதனையின் திறனற்ற நிலை காணப்படுகையில் பல துறைகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. சில தொழிலாளர்களுக்காக நாட்டை மீள திறப்பது தொடர்பில் மீள் பரிசீலனை மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை போலீசார் அடக்குவது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கண்டிக்கிறது எனவும், தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை அமுல்படுத்துவது தொடர்பில் எவ்வித பிரச்சனைகளையும் கிடையாது, ஆனால் பொதுமக்களின் உரிமைகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியும். தொழிற்சங்கங்களுக்கு கோரிக்கைகளை முன்வைப்பதில் உரிமை உண்டு. சில நிகழ்வுகள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி இடம்பெறாத நிலையில் அவற்றுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. போலீசார் இருமுகம் கொண்டு செயல்படுகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொற்றுநோய் பரவல் அபாயத்தை கருத்தில் கொண்டு நாட்டை மீள திறப்பது தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்து என்றிருக்கிறது அந்த செய்தி. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தகுதி பெற்ற 5 நாடுகளில் இலங்கையும் உள்ளடக்கம் என்று சொல்லி அருகிலே ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. பிரதான தலைப்புச் செய்திக்கு அருகிலே, கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் உலக சுகாதார ஸ்தாபனத்தினரால் வழங்கப்படும் 2 லட்சம் அமெரிக்க டாலர் நிதியுதவி மற்றும் 2 லட்சம் ஆன்டிஜென் பரிசோதனை உபகரணங்களை பெறுவதற்கு தகுதி பெற்றிருக்கும் 5 நாடுகளில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று மருத்துவ பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சந்திம ஜீவந்தர தெரிவித்திருக்கிறார். இது பற்றி அவர் மேலும் கூறியிருப்பதாவது, உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் தொற்றை இனம் காண்பதற்கான ஆன்டிஜென் பரிசோதனையை முன்னெடுப்பதற்கு அவசியமான உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான நிதியுதவி ஒன்றை வழங்குவது குறித்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்ததுடன் அதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று மருத்துவ பிரிவின் ஊடாக நானும் பேராசிரியர் நீலிகா மாலவிக்கையும் ஏற்படி நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பித்திருந்தோம். பல்வேறு நாடுகளினாலும் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளில் போட்டித்தன்மையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 5 நாடுகளுக்கு மாத்திரமே உலக சுகாதார ஸ்தாபனத்தினரால் மேற்படி நிதியுதவி வழங்கப்படும். இந்த நிலையிலேயே குறித்த விண்ணப்பத்துடன் நாம் முன்வைத்திருந்த மாதிரி திட்டமானது அங்கீகரிக்கப்பட்டு நிதியுதவியை பெறுவதற்கு தகுதி பெறும் 5 நாடுகளில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தகுதி பெற்ற 5 நாடுகளில் இலங்கையும் உள்ளடக்கம் என்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றும் இலங்கையில் 1492 பேர், யாழ் மாவட்டத்தில் 63 பேர் என்று சொல்லி நாளான கொரோனா நிலவரம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதில் இலங்கையிலே மொத்தமாக 1502 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 66 பேர் வடமாகாணத்திலே பாதிக்கப்பட்டிருப்பதாக கொரோனாவினால் நேற்றைய தினம் அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம். உயர்தர பரீட்சைகளில் நிர்ணயிக்கப்பட்ட திகதிகளில் நடக்காது என்ற ஒரு செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம். ஏற்கனவே சற்று முன்னர் இளநாடு பத்திரிகையில் பார்த்திருந்தோம். இருந்தாலும் மாணவர்களுக்காக மீண்டும் அந்த செய்தியை பார்த்து விடலாம். ஒருமுறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் தரம் 5 பிலம பரிசில் பரீட்சை என்பன எதிர்வரும் அக்டோபர் மாதம் நிர்ணயிக்கப்பட்ட திகதிகளில் இடம்பெறாது என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில ஃபெரேரா தெரிவித்திருக்கிறார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பில் இருவேறு கருத்துக்கள் காணப்படுவதனால் தொழில்நுட்ப அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். முன்னதாக தரம் 5 பிலம பரிசில் பரீட்சை அக்டோபர் 3 தேதியும் கல்வி பொதுத்தராதர பரீட்சை உயர்தர பரீட்சை அக்டோபர் 4 தேதி தொடக்கம் 31 தேதி வரையும் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் 2020 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகளும் இடம்பெறாமையினால் பெறுபவர்களையும் வெளியிடுவதில்
தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் செயல்முறை பரீட்சைகள் இடம்பெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை 2021 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் நடத்துவதற்கான தேதிகள் குறித்தும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே பரீட்சைகள் தொடர்பு மேலும் ஆராய்ந்த பின்னர் பரீட்சைகள் இடம்பெறும் தேதிகள் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இவரிடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு முதல் முறையாக 200,000 மாணவர்களும் இரண்டாவது முறையாக 1,50,000 மாணவர்களும் தோற்ற உள்ளனர் என்று சொல்லி அந்த செய்தி இருக்கிறது. மொத்தமாக 350,000 மாணவர்கள் இதுக்கு முகம் கொடுக்க இருக்கிறார்கள். அமைதி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐநா என்ற ஒரு செய்தி இங்கிருக்கிறது. இலங்கையிலே அமைதி ஆர்ப்பாட்டங்களை நடத்தும் பொதுமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உரிமை கொரோனா கட்டுப்பாட்டு சட்டங்களால் மீளப்படக்கூடாது எனவும் இவ்வாறு இலங்கை அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான ஐநா வதிவிட பிரதிநிதி ஹானா சிங்கர். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்காக விதிக்கப்பட்டுள்ள சட்டங்கள் பொதுமக்களினுடைய பாதுகாப்பிற்கு அப்பால் செல்லக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையிலே கொரோனாவை காரணம் காட்டி ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடல்கள் மறு அறிவித்தல் வரை தடை செய்யப்பட்டுள்ளன. குறித்த தடைகளை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே கருத்து வெளியிடும் சுதந்திரம் மற்றும் ஏனைய உரிமைகளை கொரோனா கட்டுப்பாட்டு சட்டங்களால் மீறப்படக்கூடாது என்று ஐநா வதிவிட பிரதிநிதி சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அமைதி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐநா என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது. ஐநாவினுடைய இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி ஹானா சிங்கர் இந்த விடயத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. அமைச்சரவை சட்டவிரோதமானது ஒமல்பே சோபித தேர்தல் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. நாட்டின் ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை சட்டவிரோதமானதுடன் அரசியலமைப்பை மீறுவதாகவும் காணப்படுவதாக வன ஒபல்பே சோபித தீரர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலமைப்பின் 20வது திருத்தத்துடன் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய உட்பிரிவுகளின் அடிப்படையில் முழு அமைச்சரவையும் சத்தியப்பிரமாணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையிலும் இதுவரையில் அது நடக்கவில்லை என்று சொல்லியும் இது ஒரு சதி திட்டமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. சட்ட நிபுணரான நீதியமைச்சரும் அரசியலமைப்பை மீறும் இந்த நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளவில்லை. எனவே அரசாங்கத்தை சீர்குலைத்து நாட்டை நெருக்கடி நிலைக்கு தள்ளும் நிலை குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் அறிந்திருக்கின்றனரா எனவும் சந்தேகம் எழுகிறது. எனவே நாட்டை சீர்குலைக்காமல் நடைமுறையில் உள்ள சிக்கலை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் தொடர்ந்து பயணிப்பதற்கு சிறுத்தன்மை அவசியமாகும். இதுவரையிலே அமைச்சரவையில் மேற்கொண்ட அனைத்து தீர்மானங்களிலும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச உடன்படிக்கைகள் தொடர்பிலும் கவலைகள் எழுகின்றன. இந்த விடயத்தில் உடனடியாக தீர்க்குமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பொதுமக்கள் மீது அரசாங்கம் கட்டவிழ்த்துவிடும் அடக்குமுறைகளையும் ஜனநாயக கொள்கைக்கு முற்றிலும் விரோதமானது. இந்த நிலையில் தொடர்ந்தால் மக்களின் அடிப்படை உரிமைகள் கூட பறிபோகும் நிலை ஏற்படும். ஆகவே அரசாங்கத்தின் சர்வதிகார செயற்பாட்டை கண்டித்து இனி போராடுவோம் என எல்லை குணவம்ச தேரரும் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றி பொதுமக்கள் முன்னெடுத்த போராட்டத்தை பாதுகாப்பு தரப்பினரை அமைதியற்ற போராட்டமாக மாற்றியமைத்தார்கள். அரசாங்கம் பொதுமக்கள் மீது கட்டவிழ்த்துவிடும் அடக்குமுறைகள் ஜனநாயக கொள்கைக்கு முற்றிலும் சட்டவிரோதமானது. நாட்டில் தற்போது ஜனநாயகத்திற்கு முரணாக செயற்பாடுகள் அரச அதிகாரத்துடன் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அரசாங்கத்தின் சர்வதிகார போக்கு தொடர்ந்தால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் கூட பறிபோகும் நிலை ஏற்படும். இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இனி நாமும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சரவை சட்டவிரோதமானது ஒபல்பே சோபித தீரர் என்ற செய்தியாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். விரும்பினால் அரசிலிருந்து சுதந்திர கட்சி வெளியேறலாம் அமைச்சர் திலும் அமுலுக்கமல் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். சுதந்திர கட்சியினுடைய வெளியேற்றம் தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறதாகவே அந்த ஒரு விடயம் தொடர்பாகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விரும்பினால் அரசாங்கத்திலிருந்து விலகலாம் என தெரிவித்துள்ள இராஜாங்க அமைச்சர் திலும் அமுலுக்கம் அவ்வாறு விலகினால் அரசாங்கத்திற்கு பாரிய மாற்றம் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்திருப்பதான செய்தி தான் நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பான முழுமையான செய்திகளை பார்த்திருக்கிறோம். மீண்டும் வேலை நிறுத்தம் நிறைவு காண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் எச்சரிக்கை என்றொரு செய்தி இருக்கிறது. இங்கே தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சருடன் எட்டப்பட்ட தீர்மானங்கள் புறக்கணிக்கப்பட்டதால் மீண்டும் புதன்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையினை தொடங்க உள்ளதாக
நிறைவு காண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. ஜூலை 6ஆம் தேதி சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் துணை வைத்தியர் சேவையில் பதவி உயர்வு மற்றும் நிர்வாக பதவிகள் குறித்து அமைச்சரவை பத்திரம் ஒன்று இன்று தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் ஏனைய கோரிக்கைகள் தொடர்பிலும் விவாதிக்க தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் அமைச்சரவை பத்திரத்தினை தாக்கல் செய்வதற்கு சுகாதார அமைச்சரிடம் முறையான திட்டம் இல்லை என நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. இன்று அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லையாயின் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை மீண்டும் புதன்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும். 14 சுகாதாரத்துறையுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் கடந்த வாரம் முன்னெடுத்த தொழிற்சங்க போராட்டத்தின் காரணமாக வைத்தியசாலையில் நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டதுடன் PCR பரிசோதனைகளும் மேற்கொள்வதிலும் பின்னடைவு ஏற்பட்டதாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். மீண்டும் வேலை நிறுத்தம், நிறைவு காண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் எச்சரிக்கை என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாமலை பிரதமராக நியமிக்க வேண்டும், மகிந்த விதித்த நிபந்தனை என்கின்ற ஒரு செய்தி இங்கு இருப்பதை பார்க்கிறோம். நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே பிரதமர் மகிந்த ராஜபக்ச நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகி இணங்கினார் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்த சில வாரங்கள் அமைச்சரவையிலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேற்கொள்வது குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கவனம் செலுத்தி வருகிறார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடு முழுவதிலும் திறக்கப்படும் போது துரித அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் திறமை வாய்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என ஜனாதிபதி விரும்புகிறார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மக்கள் மத்தியில் அரசாங்கத்திற்கான ஆதரவு குறைவடைந்துள்ளதையும் சில அமைச்சுக்களின் செயற்பாடுகள் மிகவும் மோசமாக உள்ளதையும் ஜனாதிபதி கருத்தில் எடுத்துள்ளார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சிறப்பாக செயல்படாத சிரேஷ்ட அமைச்சர்களின் பதவிகள் பறிபோகலாம் அல்லது முக்கியத்துவமற்ற பதவிகள் வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திறமையான இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்படலாம் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையே அமைச்சரவை மாற்றம் என தெரிவித்துள்ள அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்ப்பதை விட குறுகிய காலத்தில் இது இடம்பெறும் என தெரிவித்துள்ளன. நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே பிரதமர் மகிந்த ராஜபக்ச நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாமலை பிரதமராக நியமிக்க வேண்டும், மகிந்த விதித்த நிபந்தனை என்ற தலைப்பின் கீழ் இந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 15 மாதங்களில் நாட்டின் கடன் 3022 பில்லியன் ரூபாய். ஒரு குடும்பத்தின் கடன் சுமை 6,04,440 ரூபாவாக அதிகரிப்பு. ஹர்ஷடி சில்வா என்ற ஒரு செய்தி இங்கிருப்பதை பார்க்கிறோம். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து முதல் 15 மாதங்களுள் நாட்டின் கடன் தொகை 3,022 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கிறார். இதனால் ஒரு குடும்பத்தின் கடன் சுமை 6,04,440 ரூபாவாக அதிகரித்துள்ளது. நாட்டின் அரசாங்கத்தின் 5 வருட ஆட்சி காலம் முழுவதும் நாட்டின் மொத்த கடன் 5,545 பில்லியன் ரூபாவாகவே அதிகரித்திருக்கிறதாகவும் மார்ச் 31ஆம் தேதி நாட்டின் மொத்த கடன் தொகை 16,053 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது எனவும் அமைச்சர் வெசல் ராஜபக்ஷ நிதி ஆலோசகராக பணியாற்றிய 15 மாதங்களில் கடன் தொகை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 15 மாதங்களுள் என்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. நாட்டின் கடன் 3,022 பில்லியன் ரூபாய், ஒரு குடும்பத்தின் கடன் சுமை 6,44,440 ரூபாவாக அதிகரிப்பது சொல்லி ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருந்த விடயமாக அது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பதற்றம் அடைய தேவையில்லை, முன்னாள் சேனாதிபதி மைத்ரிபால சிறிசேனன் சொல்லி முன்பக்கத்தின் ஒன்று செய்தி இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அமைச்சர்களினால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் பதற்றம் அடைய தேவையில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். புலனறுவையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டிற்கு நல்லொரு தலைமை தற்போது தேவை, அது பெசல் ராஜபக்சவோ அல்லது வேறு எந்த ஒரு அமைச்சராகவோ இருக்கலாம். இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கு வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு வர்த்தக வாய்ப்புகளை பின்பற்றுவதே ஒரே வழியாகும்.
அரசாங்கத்தில் உள்ள தனிப்பட்டவர்களின் கருத்துக்களுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பதற்றமடைய தேவையில்லை, அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பதற்றமடைய தேவையில்லை, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. அதேபோல் விமல் கமன்வெல் அமைச்சுக்களில் மேலும் வெட்டு என்கிற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. அமைச்சர் விமல் வீரவன்சன் மற்றும் உதய கமன்வில் ஆகியோருக்கு வகித்து வரும் அமைச்சுக்களின் மேலும் சில துறைகள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி இருக்கிறது. இதன் அடிப்படையில் வந்து இதன் அடிப்படையில் நாங்கள் மேலும் இடம்பிடித்திருக்கும் செய்திகளை இங்கே பார்க்கும்போது, கடந்த ஈழநாடு பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்தி ஒன்றை பார்த்திருந்தோம். அமைச்சரவையில் மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதான செய்திகளையே பார்த்திருந்தோம். ஆகவே அதுபோன்றும் விமல் வீரவன்சவ மற்றும் உதயகமலினுடைய சில துறைகள் பறிக்கப்பட இருப்பதான செய்தி தான் இது. அதுடன் ஏனைய கோரிக்கைகள் தொடர்பிலும் விவாதிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும், இருப்பினும் அமைச்சரவையின் பத்திரத்தினை தாக்கல் செய்வதற்கு சுகாதார அமைச்சரிடம் முறையான திட்டம் இல்லை எனவும் மன்னிக்கவும் சில அமைச்சுக்களை உருவாக்கி அவற்றின் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த மேலும் சிலருக்கு அமைச்சர் பதவிகளை வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஃபெசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி மற்றும் பொருளாதார இலக்குகளை துரிதமாக அடையும் நோக்கில் அமைச்சரவையில் புதிய மாற்றங்கள் செயல்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டு உடன்படிக்கைக்கு அமைவாகவே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அமைச்சு பொறுப்புகளை புதிய அமைச்சரவை திருத்தத்தின் போது வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. புதிய அமைச்சரவை மாற்றத்தின் போது சுகாதாரம், போலீஸ், தொழில்துறை மற்றும் கல்வி அமைச்சு ஆகியவற்றிலும் திருத்தங்கள் செய்யப்பட உள்ளதாக பேசப்படுகிறது. புதிய அமைச்சரவை மாற்றத்தின் ஊடாக இளம் அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விமல் கமன்வில் அமைச்சுக்களில் மேலும் வெட்டு என்கின்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள். மீண்டும் ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பின்பு உங்களை சந்திக்கலாம். சிறு இடைவெளிக்கு பின்னர் தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, கொரோனா சட்டங்களை காரணம் காட்டி மக்களின் ஆர்ப்பாட்டங்களை தடுப்பது ஏற்க முடியாது, ஐநா வதிவிட பிரதிநிதி அரசு எச்சரிக்கை என்ற தலைப்பிலே செய்து இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையிலே பார்த்திருந்தோம். இந்த கொரோனா சட்டங்களை காரணம் காட்டி மக்களின் அமைதியான ஆர்ப்பாட்டங்களை தடுப்பதையும் ஏற்க முடியாது, ஐநா வதிவிட பிரதிநிதி ஹானா சிங்கர் தெரிவித்திருந்த விடயம் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவிட்டிருந்தார். அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அது பலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய உறுப்பினர் சடலமாக மீட்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அவருடைய புகைப்படத்தோடு காணப்படுகிறது. சாவகச்சேரி பிரதேச சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர் சிவக்குமார் கஜன் நேற்று வியாழக்கிழமை காலை அவரது வீட்டின் அருகில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மீசாலை வடக்கு ராமாவில் பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டிற்கு முன்பாக உள்ள காணி ஒன்றில் காணப்பட்ட சிறிய நாவல் மரத்தில் அவரது சடலம் குடும்பத்தினரால் அடையாளம் காணப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொடிக்காமம் போலீஸார் முன்னெடுத்து வருவதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாவகச்சேரி பிரதேச சபையின் உறுப்பினர் சடலமாக மீட்பு என்றிருக்கிறது அந்த செய்தி. அதன் அருகில் இடம்பிடித்திருக்கும் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கும்போது, அரசின் சர்வதிகார செயற்பாட்டை கண்டித்து இனி நாமும் போராடுவோம், எல்லை குணவம்ச தீரர் எச்சரிக்கை என்றிருக்கிறது அந்த செய்தி. பொதுமக்கள் மீது அரசாங்கம் கட்டவிழ்த்துவிடும் அடக்குமுறைகளை ஜனநாயக கொள்கைக்கு முற்றிலும் விரோதமானது. இந்த நிலை தொடர்ந்தால் மக்களின் அடிப்படை உரிமைகள் கூட பறிபோகும். ஆகவே அரசாங்கத்தின் சர்வதிகார செயற்பாட்டத்தை கண்டித்து இனி போராடுவோம் என எல்லை குணவம்ச தேரர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் பொதுமக்கள் முன்னெடுத்த போராட்டத்தை பாதுகாப்பு தரப்பினரை அமைதியற்ற போராட்டமாக மாற்றியமைத்தார்கள் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. பொதுமக்கள் மீது அரசாங்கம் கட்டவிழ்த்துவிடும் அடக்குமுறைகள் ஜனநாயக கொள்கைக்கு முற்றிலும் விரோதமானது. நாட்டில் தற்போது ஜனநாயகத்திற்கு முரணான செயற்பாடுகள் அரசு அதிகாரத்துடன் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தை குறிப்பிட்டு கொண்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து செயற்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். அந்த சொல்லி எல்லை குணவம்ச தேரர் தெரிவித்திருக்கும் கருத்து இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் சர்வதிகார செயற்பாட்டை கண்டித்து இனி நாமும் போராடுவோம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது.
முல்லைத்தீவில் மாணவனை காணவில்லை. பள்ளி செல் முறைப்பாடு என்கின்ற ஒரு செய்தி மாணவனுடைய புகைப்படத்தோடு இங்கே காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தி இங்கே நாங்கள் பார்க்கும்போது முல்லைத்தீவு பகுதியில் மாணவர் ஒருவரை காணவில்லை என்ற ஒரு செய்தியாக அது இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாங்குளம் துணுக்காய் வீதியில் உதயசூரிய நகர் பகுதியில் வசிக்கும் விஜயகுமார் விதுஷன் எனும் 14 வயதுடைய மாங்குளம் மகாவித்தியாலய மாணவர் நேற்று முன்தினம் இரவு முதல் காணாமல் போயுள்ளார். குறித்த மாணவர் நேற்று முன் இரவு 7 மணி அளவிலே வீட்டுக்கு அருகில் உள்ள கிணற்றில் குளிப்பதற்காக செல்வதாக சென்ற மாணவனை காணவில்லை என மாங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. மாணவனுடைய புகைப்படத்தோடு இந்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மஹிந்த தலைமையிலான முழு அமைச்சரவையும் சட்டவிரோதமானது. ஓபல்பே சோபித தீரர் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியும் பார்த்திருந்தோம். எல்லை குணவம்ச தீரர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அரசின் சர்வதிகார செயற்பாடு தொடர்பாக. அதே போல் ஒம்பல்மை சோபித தீரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மஹிந்த தலைமையிலான முழு அமைச்சரவையும் சட்டவிரோதமானது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். சத்தியப்பிரமாணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயம் நடைபெறவில்லை என்று சொல்லியும் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்த கருத்து தனது. எதிர்ப்பாளர்களை அடக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது. சுதந்திர கட்சியும் போர்க்கொடி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அரசு எதிர்ப்பாளர்களை அடக்குவதன் மூலம் மக்கள் கிரத்தை மௌனமாக்கும் நடவடிக்கை இலங்கை சுதந்திர கட்சி கண்டித்துள்ளது என அக்கட்சியின் மூத்த துணைத் தலைவர் ரோகண லக்ஷ்மண் பிரியதாஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் அந்த செய்தியை இங்கு பார்க்கும்போது தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை நிலைநிறுத்தும் போர்வையில் தொழிற்சங்க தலைவர்கள் மாணவர்கள் விவசாயிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் நடத்திய பல போராட்டங்களை குழப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். பிணையில் விடுவிக்கப்பட்ட தொழிற்சங்க தலைவர்கள் மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பலவந்தமாக தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் கண்டிப்பதாக தெரிவித்தார். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செய்த தியாகங்களை இலங்கை பொதுஜன பெரமுறை மறந்துவிட்டது என்றார். 2025 ஆண்டில் சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை நிறுவ தேச பக்தர்களின் ஆதரவுடன் ஒரு பரந்த இடதுசாரித்துவ கூட்டணி உருவாக்கப்படும் என்றார். சமூகத்தில் பரந்துபட்ட தரப்பினரின் ஆதரவுடன் அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதில் நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கிறோம். எதிர்ப்பாளர்களை அடக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது. சுதந்திர கட்சி போர்க்கொடி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. போலீசார் மீது தாக்குதல் சுழிபுரத்தில் இருவர் கைது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே சுழிபுரத்தில் உள்ள கசிப்பு உற்பத்தி செய்யும் இடத்தினை முற்றுகையிடச் சென்ற போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது நேற்று வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் வருத்தொலை பகுதியில் கசிப்பு உற்பத்தியும் வியாபாரமும் இடம்பெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அதனைத் தொடர்ந்து போலீசார் அவ்விடத்திற்கு சென்றார்கள். இந்த நிலையிலேயே குறித்த வீட்டு பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலே வாய் தர்க்கம் ஏற்பட்டதுடன் இதன்போது அருகில் உள்ள வீட்டில் வசிக்கும் இளைஞன் ஒருவன் அவ்விடத்திற்கு வந்தபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்கள் அந்த இளைஞனால் தங்களது வியாபாரம் தொடர்பான தகவலை போலீசாருக்கு வழங்கியதாக தெரிவித்து போலீசாருக்கு முன்னால் அந்த இளைஞனை தாக்கினர். இதனால் காயமடைந்த அந்த இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த சம்பவத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது அவர்களது உறவினரான அயல் வீட்டில் வசிக்கும் ஆண் ஒருவர் போலீசாரினால் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததோடு போலீசாரையும் தாக்கியுள்ளனர். இதன்போது அந்த ஆணும் இளைஞனை தாக்கிய பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியாக அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போலீசார் மீது தாக்குதல் சுழிபுரத்தில் இருவர் கைது என்றிருப்பதை பார்க்கிறோம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவருக்கு கொரோனா என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் நேற்றைய தினம் வடக்கினுடைய கொரோனா தொற்றாளர்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் 66 தொற்றாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் யாழ் மாவட்டத்தினுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அதில் 2 யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற செய்திதானது. 9 நாட்களில் மட்டும் யாழில் 423 பேருக்கு கொரோனா தொற்று என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே யாழ் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் மற்றும் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 9 நாட்களில் மாத்திரம் 423 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. யாழ் மாவட்ட COVID-19 புள்ளி விவர அறிக்கையின் அடிப்படையில் இவ்விடையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த மாதத்தின் முதல் 9 நாட்களில் மேலும் 423 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து ஜூலை 9 வரையான நாட்கள் தொற்று உறுதிப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5749 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை ஜூலை 1 முதல் 9 வரையான நாட்களில் மட்டும் 12 COVID-19 மரணங்கள் யாழ் மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அத்துடன் யாழ் மாவட்டத்தில் ஜூலை 9 வரை கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 107 ஆக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 9 நாட்களில் மட்டும் யாழில் 423 பேருக்கு கொரோனா தொற்று என்றிருப்பது அந்த செய்தி. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கும் செய்திகளாக நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம்.
உதயன் பத்திரிகையுடைய செய்தி எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வீட்டு திட்ட விவகாரம் மேல்முறையீட்டிற்கு கால எல்லை நீடிப்பு 16 வரை முறையிடலாம் என்ற ஒரு செய்தியாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள வீட்டு திட்ட பயனாளிகள் தெரிவு தொடர்பான மேல்முறையீட்டிற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 16 தேதி வரையில் பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது யாழ்ப்பாண மாவட்ட செயலர் கா மகேசன் இது தொடர்பான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள வீட்டு திட்டத்திற்கான பயனாளிகள் தெரிவு இறுதிப்பட்டியல் எதிர்வரும் 19 தேதி திங்கட்கிழமை வெளியிடப்படும். வீட்டு திட்டங்களுக்கான பயனாளிகள் தெரிவு தொடர்பில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளில் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 12 தேதி திங்கட்கிழமை வரை காலம் சகல பிரதேச செயலகங்களிலும் பயனாளிகள் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும். வீட்டு திட்ட பயனாளிகள் தெரிவு தொடர்பில் ஆட்சேபனை உள்ளவர்கள் எழுத்து மூலம் எதிர்வரும் 16 தேதிக்கு முன்னர் பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். முறைப்பாட்டாளர்களின் கோரிக்கைகளுக்கு பிரதேச செயலகத்தால் எழுத்து மூலம் காரணம் தெரிவிக்கப்பட்டு மாற்றங்கள் எதுவும் நிகழுமானால் அதனை சரி செய்து 19 தேதி இறுதிப்பட்டியல் காட்சிப்படுத்தப்படும். அதன் பின்னரும் பயனாளிகள் தமக்கு ஏதாவது ஆட்சேபனை இருப்பின் எதிர்வரும் 23 தேதிக்கு முன்னர் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு விவரங்களை அனுப்பி வைத்தால் கருத்தில் எடுக்கப்படும் என்றார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வீட்டு திட்ட விவகாரம் மேல்முறையீட்டுக்கு கால எல்லை நீடிப்பு 16 வரை முறையிடலாம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. நீச்சல் பழகிய மூவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு, ஒரே குடும்பத்தில் சோகம் என்ற ஒரு செய்தியாக ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. நீச்சல் பழகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் கொடதுவரை மோதிரக்கங்கையில் நடந்திருப்பதாகவும், சம்பவத்தில் தாத்தா மற்றும் அவரின் பீரன்களான 6 வயதுடைய இரட்டை சிறுவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடற்படையின் சுழியோடிகளால் மூவரது சடலங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீச்சல் பழகிய மூவர் நீரில் மூழ்கி இறப்பு, ஒரே குடும்பத்தின் சோகம் என்றிருப்பது அந்த செய்தி. இணைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கும்போது 18 பெண்கள் உட்பட மேலும் 35 பேர் காவு என்ற ஒரு செய்தி நாளாந்த கொரோனாவினுடைய உயிரிழப்பு தொடர்பான அதுக்காக அது இருக்கிறது. சித்தங்கேணியில் வாழ்வெட்டில் ஒருவர் காயம் என்று அதன் கீழே ஒரு செய்தி இங்கே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சித்தங்கேணி சிவன் ஆலயம் ஒன்றில் நேற்று மாலை இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரியவருவதாவது, வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சித்தங்கேணி சிவன் ஆலய வளாகத்தில் அந்த ஆலய நிர்வாக உள்ள ஒருவருக்கும் வேறு ஒருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து அங்கிருந்த வேறு ஒரு நபர் கோவில் நிர்வாகத்தில் உள்ள ஒருவரை வாளால் வெட்டியுள்ளார். அவரது வாள் கீழே விழுந்ததை அடுத்து அந்த வாள் மீட்கப்பட்டு வட்டுக்கோட்டை போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. வாள்வெட்டை மேற்கொண்டவர் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் எனவும், கோவில் தகராறு காரணமாகவே வாள்வெட்டு இடம்பெற்றுள்ளது என்றும் போலீசார் தமது முதல் கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. சித்தங்கேணியில் வாள்வெட்டில் ஒருவர் காயம் வந்திருக்கிறது அந்த செய்தி. இணைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கும்போது 672 கிலோ மஞ்சளுடன் பெரிய கடை நபர் கைது என்கின்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 672 கிலோ உலர்ந்த மஞ்சள் மன்னார் பெரிய கரை கடலோரத்தின் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை இங்கே நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வன்னி இராணுவ தலைமையகத்திற்கு கிடைத்த இரகசிய தகவல்களுக்கு அமைவாக தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட போதே மேற்படி மஞ்சள் மீட்கப்பட்டதாகவும், மஞ்சள் கொண்டுவர பயன்படுத்தப்பட்ட 3 படகுகள் மற்றும் அவற்றை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட டிமோ பட்டாலுரி என்பனவும் கைப்பற்றப்பட்டன. அவற்றுக்கு சந்தேக நபரும் மன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. 672 கிலோ மஞ்சளுடன் பெரிய கடை நபர் ஒருவர் கைது என்கிற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். ராஜபக்சக்களுடன் மோதல் ஊரணியில் திரளுங்கள், சகல தரப்பிற்கும் ரணில் அழைப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டு மக்களின் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கியுள்ள ராஜபக்ச அரசுடன் மோதும் பொறுப்பு ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாத்திரம் கிடையாது. ஐக்கிய மக்கள் சக்தியினர் மற்றும் ஏனைய தரப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக போராட வேண்டும். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, தற்போது பிரதான இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிற தரப்பினருடன் மோதி நேரத்தை வீணடிப்பது பயனற்றதாகும்.
நடைமுறையில் நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களிலிருந்து நாட்டு மக்களை மீட்க வேண்டுமாயின் அனைத்து தரப்பினரிடமும் ஒன்றிணைந்து அரசுடன் மோத வேண்டும். தேசிய பொருளாதாரம், ஜனநாயகம் ஆகியவை பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளன. இந்த நெருக்கடிகளிலிருந்து நாட்டையும் மக்களையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்றார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியை அடிமட்டத்தில் இருந்து பலப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். ராஜபக்சக்களுடன் மோத ஊரணியில் திரளுங்கள், சகல தரப்பிற்கும் ரணில் அழைப்பு என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. போலீஸ், சுகாதாரம், கல்வி அமைச்சுக்கள் கைமாறுகின்றன. விமல் கமந்துலவிற்கும் வெட்டு விரைவில் முழுமையான சீரமைப்பு என்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், அமைச்சரவையில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட இருக்கிறதாகவும், அதில் விமல் வீரவன்ச மற்றும் உதய கமந்துலவிற்கான சில துறைகள் பறிக்கப்பட இருப்பதான செய்தியும் பார்த்திருந்தோம். இங்கே விமல் கமன்விலவிற்கு வெட்டு என்ற ஒரு செய்தி இருக்குது. அதேபோல் உதய கமன்விலவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலைகளிலே போலீஸ், சுகாதார, கல்வி அமைச்சுக்களில் மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி அடிப்படையாக வைத்து கொண்டு செய்திருப்பதை பார்க்கிறோம். அதேபோல தான் உயர்தர பரீட்சையில் திகதிகள் மாற்றம், கல்வி அமைச்சர் நேற்று அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. உயர்தரம் மற்றும் புலமை பரிசல் பரீட்சைகளை வந்து திகதிகள் குறித்த திகதிகளுக்கு பரீட்சைகள் நடைபெறாது என்றும் பிறிதொரு திகதி அறிவிக்கப்படும் என்று சொல்லியும் அந்த செய்தி இருக்கிறது. அக்டோபர் மாதம் 3 திகதி புலமை பரிசல் பரீட்சை நடைபெறுவதற்காக தீர்மானிக்கப்பட்டது. அக்டோபர் 4 திகதியிலிருந்து 31 திகதி வரை வந்து காப்போத உயர்தர பரீட்சை நடத்துவதற்காக திகதிகள் அறிவிக்கப்பட்டது. ஆகவே இந்த 2 திகதிகளிலும் மாற்றம் செய்யப்பட்டு பிறிதொரு திகதி அறிவிக்கப்படுவதற்காக கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரையரா நேற்று தினம் தெரிவித்திருந்தார். ஆகவே திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தி இருக்கிறது. கொரோனா கட்டுப்பாட்டு சட்டத்தால் மக்களின் உரிமைகள் மீறப்படக்கூடாது, ஐநா வதிவிட பிரதிநிதி வலியுறுத்து என்ற ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த செய்தி இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலுமே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அரசினது சர்வதிகாரத்திற்கு நாம் முடிவு கட்டியே தீருவோம், இல்லை குணவம்ச தேர்வு சூளுரை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அரசின் சர்வதிகார போக்கு தொடர்ந்தால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் கூட பறிபோகும் நிலை ஏற்படும், இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று சொல்லி எல்லை குணவம்ச தீரர் தெரிவித்திருந்த கருத்து இன்று பத்திரிகைகளில் 2 தீரர்களுடைய கருத்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓபல்மே சோபித தீரனுடைய கருத்து, அதேபோல் எல்லை குணவம்ச தீரனுடைய கருத்துக்கள், அரசனுடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட போதும் போலீசார் அவர்களை தனிமைப்படுத்தலை கொண்டு சென்ற விடயம் தொடர்பாகவும் இங்கு இந்த தீரர்களினால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் அமைச்சரவையிலே வந்து சத்தியப்பெருமானம் மேற்கொள்ளவில்லை என்ற விடயத்தை ஒபல்மே சோபித தீரர் தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தென்மராட்சி பிரதேச சபை உறுப்பினர் சடலமாக மீட்கப்பட்டார் என்ற ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்த செய்தி, விளம்பரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே அந்த செய்தி இருந்தது. அவர் வீட்டின் அருகாமையிலே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இது ஒரு தற்கொலை செய்த முயற்சியா என்ற தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தூக்கில் தொங்கிய நிலையில் தான் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அதேபோல் குடியியல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு மீண்டும் நீதிபதியானார் அன்னலிங்கம் பிரேம்சங்கர் என்ற ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். மேல்நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் மீண்டும் யாழ்ப்பாணம் குடியியல் மேல்முறையீட்டு மேல்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றிருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். தொடர்ந்து நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகைக்கு செல்லலாம். அரசிலிருந்து வெளியேறுமா சுதந்திர கட்சி கேள்விக்குறியோடு இருக்கிறது இந்த செய்தி. 21 கோட்டாவுடன் முக்கிய பேச்சு, கொழும்பு அரசியல் பரபரப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பு இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை எதிர்வரும் 21 திகதி நேரில் சந்திக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. இந்த தகவலை அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான தயாசிறி ஜெயசேகரன் நேற்று தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், அந்த செய்தியில் அரசியல் பிரச்சனை உட்பட மேலும் சில விடயங்கள் தொடர்ந்தும் இதன்போது கலந்துரையாட எதிர்பார்த்திருப்பதாகவும், அந்த சந்திப்பின் பின்னர் முன்னோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அரசியலிலிருந்து வெளியேறுமாறு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இவ்வாறானது ஒரு பின்புலத்தில் இந்த சந்திப்பு இடம்பெறுவது கொழும்பு அரசியலில் முக்கியத்துவம் மிக்கதாக கருதப்படுகிறது. மேற்படி இந்த சந்திப்பின் பின்னரே சுதந்திர கட்சியினரின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பில் தீர்மானிக்கப்பட உள்ளது எனவும் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை இங்கே பார்க்கும்போது ஏனைய செய்திகள் அனைத்தும் பார்த்த செய்திகளாகத்தான் இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விடுதியிலும் தொற்று என்ற ஒரு செய்தி பார்த்திருந்தோம். அமைச்சு பதவியை பறித்தால் ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன் என்று கமனவில தெரிவித்திருந்தார். பரீட்சைகளில் திகதிகள் மாற்றம் என்ற ஒரு செய்தி. பொத்துவிலில் பொத்துவிலில் மாயமான 2 மீனவர்கள் 14 நாட்களின் பின்னர் உயிருடன் மீட்பு என்ற ஒரு செய்தி இங்கிருக்கிறது புகைப்படத்தோடு.
அம்பாறை மாவட்டம் பொத்துவில்லு கடலில் காணாமல் போன இரு மீனவர்கள் 14 நாட்கள் கடந்த பின்னர் திருகோணமலை கடற்பகுதியில் நேற்று உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நேற்றிரவு பொத்துவிலை வந்தடைந்திருக்கிறார்கள். காணாமல் போன மீனவர்கள் இருவரும் திருகோணமலை கடற்பகுதியிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் திருகோணமலையைச் சேர்ந்த ஆழ்கடல் மீன்பிடி படகு ஒன்றின் உரிமையாளர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு கரை திரும்பினர் என்று அந்த செய்தி இருப்பதை காண்கிறோம். அது தொடர்பான மேலதிக செய்திகளில் அதோடு அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. இதோடு நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றும் அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல்ட். நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருந்த 5 பத்திரிகைகளினுடைய முன்பக்கத்தின் செய்திகளையும் இந்த மணி நேரத்தில் இணைத்திருந்தோம். மீண்டும் நாளைய தினம் இதே நேரத்தில் இணைந்திருங்கள். தொடர்ந்து நமது காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருங்கள். தொழில்நுட்பத்தில் உதவி ஜெனிஸ்டனுக்கு நன்றி கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.